உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவல் நிலவுலாவிய நிர்மலி வேணியல் அலகில் ஜோதியல் அம்பலத்து ஆடுவான் மல சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் அலகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி வணங்குவாம் திருச்சிற்றம்பலம் சிவம்சார் செல்வர்களுக்கு சிறியனது பணிவுநிறை வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டா என்றெல்லாம் நம் முன்னோர்கள் அறிவுறுத்தியும் வலியுறுத்தியும் தம் சந்ததியினரை பேணிக்காக்கும் முகத்தான் சிவன்னுரை கோயில்களாம் பாடல் பெற்ற தலங்களை தங்கள் கண்ணெனக் காத்து வந்தனர். அதனாற்றான் 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயில்கள் இன்று நாம் தலைநிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு அவை தலைநிமிர்ந்து நிற்கின்றன. கோயில் இல்லாத ஊரும் ஊரல்ல, அது அடவிகாடு என்பதை தம் தாண்டகத்திலே பதிவு செய்தவர் நம் பாகீசர் பெருமான். அவருடைய திருவிருத்தத்துக்கு எதிராக ஒரு கருத்தும் இல்லை. அவருடைய இசைக்கு நேர் அவரது நேரிசையே. அவருடைய குறுந்தொகையில் விரியும் பெருந்தொகைதான் எவ்வளவு! அவருடைய தாண்டகத்தை தாண்டி ஒரு பண் இல்லை. நீரில்லா நகர்பாள், நீரில்லா நெற்றிப்பாள், அதுபோல் பல தளிகள் இல்லா பாரும் பாழ்தானே. ஆன்மா சென்று லயிக்கும் இடமே ஆலயம். அந்த ஆலயமே இறைவன். ஆலயம் தானும் அரணெனத் தொழுமே என்றது சிவஞான போதம். அவ்வரணை வலம் வந்து வணங்கவே இப்பிறவி என்பதை அருளாளர்கள் அனைவரும் அறுதியிட்டு கூறியிருக்கின்றனர். திரு அங்கமாலையில் அப்பர் பெருமான் அழகுபட கூறுவார். கரைகண்டன் உரைகோயில் கோலகோபுர கோகர்ணம் சூழா கால்களார் பயனின் என்று வினவுவார். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின், இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ. எண்ணற்ற கோயில்களை நம் முன்னோர் படைத்தனர். அவற்றை நம் மூவர் முதலிகள் பாடி வைத்தனர். பாடி வைத்த அவற்றை நாம் தேடிச் சென்று அரண் திருந்தடி ஏத்த வேண்டுமல்லவா? நம்மை மூடிய வினைகளை நாம் மறுக்க வேண்டுமல்லவா? அங்கனம் இக்கோயில்களையெல்லாம் நாம் சென்று தொழுவதன் மூலம் இந்த கோயில்கள் நிலை பெறும், சைவம் நிலை பெறும். ஒருகால பூஜைக்கு கூட இயங்கும் சில கோயில்களும், ஒருவேளை உணவுக்கு கூட இயங்கும் சில குருக்கள்களும் பலன் பெறுவர் என்பதில் ஐயமில்லை. நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா, மித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு என்ற அப்பர் வாக்கிற்கு இணங்க அனுதினமும் திருக்கோயில் சென்று ஐந்தெழுத்தை ஓதி வழிபடுவோமானால் நம் கிளை கிடைக்கும், நல்வழி பிறக்கும், நம் வாழ்வும் சிறக்கும். இதற்கெனவே நம்மை காத்து அருள் பாலிக்க காத்திருக்கும் நம் தேவார திருத்தலங்கள் அனைத்தையும் சென்று வழிபட்டு உய்வோமாக. அந்த வகையில் இப்பொழுது ஒரு தலத்தை பற்றி விரிவாக நெய்வேலி செல்வி வி அருளழகி அவர்கள் செய்திகளை தருகிறார்கள். அவரை தொடர்ந்து அந்த தலத்தின் பாடல் ஒன்றை நெய்வேலி தேவார இசைக்கலைமணி தெய்வ தமிழிசை செல்வர் சிவத்திரு சிவ ராஜபதி ஓதுவார் அவர்கள் பாடுவார்கள்.
குறைவிலா இறைநலம் சூழ எல்லாம் வல்ல எம்பெருமானை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் கருவிழி கொட்டிட்டை. சோழநாட்டு தென்கரை தலங்களுள் 63வது தலம் கருவிழி கொட்டிட்டை. கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் வந்து பேணு பெருந்துறை வழியாக கூந்தலூரை அடைந்து அங்குள்ள பாலம் தாண்டி இத்தலம் வரலாம். கும்பகோணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மக்கள் வழக்கில் கருவிழி என்று அழைக்கப்படுகிறது. இந்திரன், உருத்திரகணத்தர் வழிபட்ட தலம். இறைவன் சர்க்குணநாதேஸ்வரர். இறைவி சர்வாங்க நாயகி. தீர்த்தம் யமதீர்த்தம். அப்பசுவாமிகள் ஒரு பதிகம் பாடியுள்ளார். இத்தலத்து இறைவனை வழிபட்டோர்க்கு மீண்டும் பிறப்பு இல்லை என்பது வரலாறு. அம்பாளுக்கு தனி கோயில் உள்ளது. அம்பாள் பெரிய திருமேனி, காண கண்கோடி வேண்டும். இத்தலத்திற்கு சோழர்கள் திருப்பணி செய்துள்ளனர். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மட்டிட்ட குழலார் சுழலில் வலை பட்டிட்டு மயங்கி பறியாது நீர் கட்டிட்ட வினை போக கருவிழி கொட்டிட்டை உறைவான் கடல் கூடுமே கட்டிட்ட வினை போக கருவிழி கொட்டிட்டை உறைவான் கடல் கூடுமே. திருச்சிற்றம்பலம்.